Hi viewers, welcome to my channel. This is Anthony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் டர்ட்டில் மூலமா எப்படி ஒரு சர்க்கிள் வைப்ரேட் ஆகுற மாதிரி நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு டர்ட்டில் பேக்கேஜ் தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிடுறேன், அதை இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் டர்ட்டில், தென் இப்போது டர்ட்டில்லையே டிஃபால்ட்டாக ஒரு கேன்வாஸ் இருக்கும். அந்த கேன்வாஸினுடைய பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எவ்ரி டைம் நம்ம வந்து டர்ட்டில் டர்ட்டில்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், டி அப்படின்னு கொடுத்துட்டு டி ஈக்குவல் டு டர்ட்டில் டாட்டு டர்ட்டில் ஆஃப் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், டர்ட்டில் டாட் அப்படின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டி டாட்னு கொடுத்தாலே போதும். தென் பேக்ரவுண்ட் கலர் தட் இஸ் பிஜி கலர் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒன்ஸ் அகெயின் புதுசாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், எஸ்எஸ் ஈக்குவல் டு டர்ட்டில் டாட்டு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்க்ரீன் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா இந்த எஸ் மூலமாக நான் என்ன பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன் ஆஃப்னு சொல்கிற இந்த மெத்தடு நம்ம கால் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைனா டைரெக்டாக டர்ட்டில் டாட்டு பிஜி கலர், அதாவது லாஸ்ட்டு ப்ரோக்ராமில் நான் சொன்னது மாதிரி டர்ட்டில் டாட்டு பிஜி கலர்னு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வேரியபிள் எஸ் யூஸ் பண்ணுறேன், எஸ் டாட்டு பிஜி கலர். பிஜி கலருக்கு உள்ள நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுறேன், பிளாக் கலர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த கேன்வாஸு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிரும், தட் இஸ் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பென்னோட கலரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து டி டாட், ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் இந்த ஸ்க்ரீன் ஆஃப்னு சொல்கிற இந்த எஸ்ஸை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் டி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டி டாட்டு பென்னோட கலர், ஓகே பென் கலருன்றது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே ஸோ ரெட் கலர் செட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு வேரியபிளை வச்சு தான் ஒரு லூப்பிங் மூலமாக நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை வைப்ரேட் ஆகிறது மாதிரி காட்ட போகிறோம். ரெண்டே ரெண்டு வேரியபிள் தான், ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம், பி ஈக்குவல் டு ஜீரோ, ரெண்டு வேரியபிள் கொடுத்தாச்சு. ஓகே இப்போது டி டாட்டு ஸ்பீடு, ஸ்பீடை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸ்பீடோட ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ, எண்டிங் வேல்யூ டென்னு. ஜீரோ கொடுத்தா அனிமேஷன் இல்லாமல் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், 10 கொடுத்தா அனிமேஷன் இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு ஸ்பீட் நம்மளுக்கு இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலி ஜீரோ கொடுக்குறேன். ஓகே தென் டி டாட்டு பென் அப்புன்னு சொல்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த பென் அப்புனா என்னென்னா அந்த பென் வந்து ஏரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அதாவது ட்ரா ஆகாது அந்த டைமில் மட்டும். பென் அப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா அந்த டைமில் பென் வந்து ட்ரா ஆகாது, இட் மீன்ஸ் அது வந்து ஏரில் இருக்கிறது மாதிரி அர்த்தம். பென் அப்பு எப்போ அப்போ பென் அப்புக்கு அப்புறம் பென் டவுன் வந்தால் மட்டும்தான் பென் வந்து எழுத ஆரம்பிக்கும், இட் மீன்ஸ் ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். தென் டி டாட்டு கோடூன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த கோடு மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு டைரெக்டாக மூவ் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கோடு. இட் மீன்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து 10th பொசிஷன் மூவ் ஆகணும், டென்த்துலேருந்து 100 பொசிஷன் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம அந்த கோடு யூஸ் பண்ணுறோம். நான் இதில் என்ன பண்ணுறேன்னா 0,200 கொடுக்குறேன், அதாவது ஜீரோத்து பொசிஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், 200, இது வந்து ஒரு யூனிட் வேல்யூ. இந்த யூனிட் அப்போ ஜீரோலேருந்து 200 யூனிட்டில் அந்த பர்டிகுலர் டர்ட்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ இது எப்படின்னு நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும்போது பார்க்கலாம். தென் இப்போ டி டாட்டு பென் டவுன், ஸோ பென் டவுன்னா நம்ம வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இனிஷியலி பென் அப்பில் இருக்குது, அப்பில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜீரோலேருந்து 200 போயிடும். ஸோ லொக்கேஷன் ஜீரோலேருந்து அங்கே போயாச்சு, அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பென் டவுன் கொடுத்தாச்சு, பென் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ட்ராயிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் ஒயில் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன், வித்தவுட் கண்டிஷன் டைரெக்டாக ட்ரூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வந்து பிரேக்குன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகுது வரைக்கும் இந்த ஒயில் உப்பு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு உள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா டி டாட்டு ஃபார்வேர்டு, ஸோ ஃபார்வேர்ட் ஆஃப் ஏ, அதாவது ஏன்னு சொல்கிற அந்த வேரியபிள் நான் ஆல்ரெடி ஜீரோன்னு அசைன் பண்ணேன், அந்த வேரியபிள் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னா ஃபார்வேர்டு. ஃபார்வேர்டுனா ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா ஆக போகுது. தென்
ஒன்ஸ் அகெயின் டி டாட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட்டு. ஓகே, ரைட்னா ஒரு ஆங்கிள். ஓகே, ரைட் ஆங்கிள் என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பி கொடுக்குறேன். ஸோ ரைட்டுன்னு சொல்கிறது ரைட் ஆங்கிள். நம்ம வந்து பிக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, தென் இப்போ ஏயோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் மூலமாக 3, அதாவது எவ்ரி டைம் அந்த ஃபார்வர்ட் ஆப்ஷனில் 3-3 இன்க்ரீஸ் ஆக போகுது. தென் பி ப்ளஸ் ஈக்குவல் டு 1, அதாவது அந்த ஆங்கிள் வந்து எவ்ரி டைம் 1-1 கூட போகுது. இதுதான் ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆக போகுது. இந்த ப்ராசஸ் நம்ம எப்போ முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் நான் பிக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்றேன். அது என்னென்னா பியோட வேல்யூ 210 எப்போ ரீச் ஆகுதோ அப்போது இந்த பர்டிகுலர் ஒய் லூப்பு ஸ்டாப் ஆயிரும். ஸோ பிரேக் கொடுத்துட்றேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது மாதிரி தான், பிரேக் நம்ம எப்போ கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒயில் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும், டிராயிங்கும் ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து ஏன்னு சொல்கிறது வந்து ஃபார்வர்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பின்னு சொல்கிறது ரைட் ஆங்கிள். ஓகே, ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் பி. இங்கே பொறுத்த வரைக்கும் ஏயோட வேல்யூ நம்ம 3 கொடுக்குறோம், அதாவது 3-னா 3 யூனிட்ஸு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா ஆக போகுது. அதுக்கப்புறம் 1 யூனிட்டு கொஞ்சம் ரைட் ஆங்கிள் மூவ் ஆகும், மறுபடியும் 3 யூனிட்ஸு ஃபார்வர்டாக லைன் ட்ரா ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் the value of b reaches 210. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த அனிமேஷனும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக 210 ரீச் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் இங்கே ஸ்பீட் ஆஃப் 0 கொடுத்தேன், அதனால் எந்த அனிமேஷனும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ வந்து ஸ்பீடோட வேல்யூ 2 கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா தான் பென் அப் எப்படி ஒர்க் ஆகுது, கோ டு அந்த 0 to 200 எப்படி மூவ் ஆகுது, தென் பென் டவுன், இந்த மாதிரி ப்ராசஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறது தெரியும் கிளியராக. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். சி, கீழேருந்து அப்படியே மேலே போகுது. தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபார்வர்ட் ஆப்ஷன் ரைட்டு, ஃபார்வர்டு ரைட்டு, ஃபார்வர்டு ரைட்னு வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, so until the value of b equal to 210. so initially and the pen oda position pathina 0 la irukum, adu 200 move avaradha nama vandu screen la paathirukom. ipo na aduk kaaranam enna na nama vandu speed of 2 kuduthirukom. so speed kammiya kudukka kudukka nama animation clear ah paaka mudiyum. இது இது என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஒரு வைப்ரேட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து வைப்ரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதனுடைய ஸ்பீடு நான் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ 10 கொடுத்தேன்னா இந்த கோ டூவில் அந்த 0 to 200 அந்த மூமெண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபாஸ்ட்டாக போயிடும். சி, ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வைப்ரேட் சர்க்கிள். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் வென் பி ஈக்குவல் டு 210. ஓகே, ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் புதுசாக ஏதாவது டாப்பிக் ஹேண்டில் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அப்கமிங் செஷனில் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.